மகளிர் சுய உதவி குழுவினை சேர்ந்த 756,142 பேருக்கு நலத்திட்ட உதவிகள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வழங்கினார். உரம் தட்டுப்பாடு தொடர்பாக வாட்ஸ்அப்பில் புகார் தெரிவிக்கலாம் என தமிழக அரசு அறிவிப்பு. விவசாயிகளின் புகார்களுக்கு உடனடியாக தீர்வு காண தனி அலுவலர் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல். ராகிங்கில் ஈடுபட மாட்டேன் என்று மாணவர்கள் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய வேண்டும். அண்ணா பல்கலைக்கழகம் அதிரடி உத்தரவு. டெல்லியில் புதிதாக 4 பேருக்கு ஒமைக்ரான் வைரஸ் உறுதி. இந்தியாவில் பாதிப்பு எண்ணிக்கை 45 உயர்வு. சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கம் சவரனுக்கு 56 ரூபாய் விலை உயர்வு. 1 கிராம் 4,542 ரூபாய்க்கும் சவரன் 36,336 ரூபாய்க்கும் விற்பனை. வடகிழக்கு பருவக்காற்று காரணமாக தமிழகத்தில் 18 தேதி வரை மழைக்கு வாய்ப்பு. கடலோர மாவட்டங்களில் இடியுடன் கூடிய மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தகவல்.